என் பேர் அபிஷேக். நான் வந்து ஜூபிட்டர் அகாடமியில் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணி இப்போது ஜிஎம்சி விருதுநகரில் சீட்டை செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ பிஃபோர் கோச்சிங் வந்து எனக்கு நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப லேக்காக இருந்தது. ஆனால் இங்கே கோச்சிங் வந்துட்ட பிறகு எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரெக்டிஃபை ஆச்சு. ஸோ என்னால் ஸ்பீடாக வந்து கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து வந்து டெப்த் என் கான்செப்ட்ஸ்லாம் சில கான்செப்ட்ஸ் வந்து பழைய புது கான்செப்ட்லாம் எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு புது கான்செப்ட் தெரிய வந்தது, பழைய கான்செப்ட் இன் டெப்த்தாக தெரிய வந்தது. நெக்ஸ்ட் வந்து டவுட் கிளியரிங் வந்து எனக்கு நானே செல்ஃபாக பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியாமல் இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆச்சு. ஜூபிட்டர் வந்து எனக்கு நிறைய விஷயத்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு டெஸ்ட்டு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அட்வைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, இப்படி படிக்கலாம், என்ன ஸ்ட்ராட்டஜியில் படிக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எனக்கு வந்து தினமும் ஒரு நடத்துகிற லெசனை சாயங்காலம் போய் படிக்க சொல்லி நிறைய தடவை எனக்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்ல போனால் டவுட்ஸ் கிளியர் பண்ண எப்போ கேட்டாலும் போய் கிளியர் பண்ணாங்க. இது மூலயமா எனக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஈஸியாக இருந்தது. எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து நான் பிடிக்கும். ஆனால் அது வந்து நீட்டில் வரும்போது எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி டஃப் ஆகிடுச்சு. எனக்கு அந்த ஃபேக்கல்ட்டி எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி இந்த ஃபேக்கல்ட்டி வந்து அவர் வந்து நல்லா எனக்கு வந்து மோட்டிவேஷனோட நல்லா தினம் தினம் ஒரு மோட்டிவேஷனோட எனக்கு சொல்லி கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் தெரியாதது கூட எனக்கு தெரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஏற்ற கொஸ்டின்ஸையும் எங்களுக்கு கொடுத்து அன்றைக்கே டெஸ்ட்டை சால்வ் பண்ண வச்சு அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸும் சொல்லி கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நான் இன்னும் நிறைய ஈஸி வேஸில் வந்து எப்படிலாம் ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணோம், ஃபார்முலாஸ் எப்படி மனப்பாடம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஜூபிட்டரில் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணது வந்து ஒரு சொல்ல போனால் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். ஏன்னா எங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ்னால தான் இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. டைம் நான் கரெக்டான டைமில் பண்ணோம், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னா எங்களுக்கு தெரிய வந்தது ஒரு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது. நாங்கள் தெரியலன்னா கூட நான் அட்லீஸ்ட் போய் அட்டன் பண்ண ட்ரை பண்ணேன். அது என்னை இன்க்ரீஸ் எனக்குள்ளே இருக்கிற அந்த நாலேஜிங்க ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் மோஸ்ட் ஆஃப் த இது நிறைய பேர் என்ன தான் நிறைய படித்தாலும் கடைசியில் போய் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஃபியர் ஆகிடுவோம். என்ன எவ்வளோ தைரியமாக நான் எழுதிடுவேன் அப்படின்னு போனாலும் சில டிமோட்டிவேஷன்ஸ் வந்துடும் பக்கத்தில் யார் பார்த்தாலும். ஆனால் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரேயர் தான், ப்ரேயர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சார் உங்களோட மோட்டிவேஷன் பேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு அவர்கிட்ட எப்படிலாம் பண்ணணும், எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், இப்படிலாம் ஒரு அட்வைஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் எக்ஸாம் எழுதுவோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஜூபிட்டர் அகாடமியில் ரொம்ப எனக்கு பிடிச்சது. சார் ஃபேக்கல்டிஸ்லேருந்தும் சரி, ஸ்டடி டெஸ்ட் சீரீஸ்லேருந்து சரி, அவங்க கொடுக்குற கைடன்ஸும் சரி, கஷ்டமும் வராமல் எவ்வளோ ஈஸியாக படிக்கணுமோ, என்ஜாய் பண்ணி படிக்கணுமோ, படிக்கிற நேரத்தில் கரெக்டாக படிக்க வச்சு எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதுக்கு ஜூபிட்டருக்கு தேங்க்ஸ்.